கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தண்ணியில மணி பிளான்ட் வளர்ப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய மணி பிளான்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய வந்து தண்ணியில தான் நான் வந்து வச்சு வளர்த்திட்டு இருக்கேன். ஒண்ணு கூட வந்து சாண்ட்ல வந்து நான் இது வரைக்கும் வச்சது இல்ல. சாண்ட்ல வச்சா இன்னும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வாட்டர்லயே வந்து நான் வந்து நிறைய பிரான்ச்சா நான் வந்து வளர்த்திட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி என்னோட மணி பிளான்ஸ் வந்து நான் வளர்க்குறேன், ஒரு சிங்கிள் லீஃப்ல இருந்து மணி பிளான்ஸ் வந்து நம்ம எப்படி வளர்க்கலாம், அதுக்கப்புறம் நேச்சுரலான ஃபெர்டிலைசர்ஸ் என்ன வந்து மணி பிளான்ட்க்கு நம்ம போடலாம் வளர்றதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி பிளான்ஸ் வந்து நம்ம எந்த பாட்டில் வேணாலும் க்ரோ பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு பாட் அது கீழே வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இந்த பிளேட் வந்து நம்ம தண்ணியில் வந்து இப்போ வைக்கிறதுனால ஈஸியாக வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே தண்ணியில் ஏதாவது பாட் வச்சிங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு பிளேட் வைங்க. மட்டாக இருந்தாலும் கீழே ஒரு பிளேட் வச்சுக்கிறது தான் நல்லது, இல்லைனா மண் அப்படியே சரிஞ்சு வரும். ஸோ ஒரு சிங்கிள் ஒரு பிரான்ச்சான மணி பிளான்ட் வந்து நம்ம ஒரு அஞ்சோ இல்லை ஆறோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நீளமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பாட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை ரெண்டாவோ மூணாவோ நீங்கள் கட் பண்ணி அந்த பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 2-3 இது வந்து உள்ளே வைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பாட்டுக்கு வெளியே வந்துச்சு அப்படின்னா அது வந்து எங்கேயாவது நீங்கள் படர விடணும், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி அந்த சைஸ்க்குள்ளே தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து வாட்டருக்குள்ளே வந்து மணி பிளான்ட் வந்து வைக்கும் போது அந்த லீஃப் வந்து தண்ணிக்குள்ளே இருக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பிரான்ச் அந்த ரூட் மட்டும் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும், லீஃப் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியே தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் வந்து லீஃப் வந்து தண்ணிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது வந்து அழுகி போயிடும். ஸோ அதனால் ரூட்ஸ் மட்டும் உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த மணி பிளான்ட் நம்ம வந்து வச்சாச்சு. நீங்கள் வந்து தண்ணி வந்து அது ட்ரெயின் ஆச்சுன்னா தண்ணி விட்டு ஃபர்டிலைசர்ஸ்லாம் விட்டு நீங்கள் ஒரு 1 மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு புஷ் மாதிரி சூப்பராக வளர்ந்துருக்கும். அது பார்க்கும் போதே ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மார்னிங் வந்து க்ரீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். இன்றைக்கி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு மீறி எனக்கு வந்து நிறையாவே வளர்ந்து வந்துருச்சு. அதனால் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி லேடர் மாதிரி நான் செஞ்சு வச்சுருப்பேன். அதில் வந்து அப்படியே அந்த லீஃபை வந்து படர விட்டுட்டேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு கம்பி இல்லைன்னா வந்து தூண் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் படர விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மட்டில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா நடுவில் ஒரு ஸ்டிக் மாதிரி பிளேஸ் பண்ணி அதில் கூட நீங்கள் படர விடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து சிங்கிள் லீஃப்ல எப்படி க்ரோ பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது சிங்கிள் லீஃப் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாட் எதுவும் தேவைப்படாது. வீட்டில் இருக்க இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் டம்ளர்ஸு இல்லைனா கிளாஸு குட்டி பாட்டு எது உங்களுக்கு அழகாக இருக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ஒரு கிளாஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி பெப்பிள்ஸ் எல்லாம் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரான்ச்சான மணி பிளான்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு அதில் இருக்க லீஃப் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வந்து லீஃபை வந்து கட் பண்ணி எடுக்கும் போது நல்லா அந்த காம்பு நல்லா பெருசாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுங்க. வெறும் லீஃப் மட்டும் தலையை மட்டும் கட் பண்ணாமல் கொஞ்சம் நீட்டமாக இருக்க மாதிரி கட் பண்ணுங்கள். இப்படி நம்ம வந்து பெருசாக அந்த ஸ்டெம் விட்டு கட் பண்ணும் போது நம்மளுக்கு ரூட்ஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகும், ரொம்ப நிறையாவும் ரூட்ஸ் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் வந்து தனியாக நம்ம சிங்கிளாக ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து தனியாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தனி சிங்கிள் லீஃபில் நம்ம கட் பண்ணுறோங்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்க லீவ்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. மணி பிளான்ட்லேயே உங்களுக்கு சின்ன சின்ன லீவ்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சிங்கிளாக நம்ம வந்து வளர்த்தும் போது நீங்கள் வந்து பெரிய லீஃப் வந்து வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இப்போ அந்த டம்ளரில் நம்ம வந்து வாட்டர் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் இருந்தாலே போதும், ரொம்ப அதிகமாக வலி வலி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடிக்கடி அந்த வாட்டர் கண்டென்ட் மட்டும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா வாட்டர் கம்மியாயிருச்சுன்னா நம்மளுக்கு க்ரோத்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸ் டம்ளரில் சிங்கிள் லீஃப் வச்சு பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இதை வந்து இப்போ ஒரு 3 வீக்ஸ் கழித்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா உங்களுக்கு வந்து அந்த ரூட்ஸ் எல்லாம் நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து 3 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து க்ரோத் ஆகிடுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பாத்ரூம் லாண்ட்ரி ஏரியா எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நேச்சுரலாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு கப்பில் கொஞ்சமாக மில்க் எடுத்துக்கோங்க. தென் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும், அந்த மாதிரி ஸ்ப்ரேயர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஃபெர்டிலைசர்ஸ் போடும் போது நேச்சுரலாகவே கொஞ்சம் க்ரோத் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த மில்கை வந்து அந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றிடுங்க. இப்போ இந்த ஸ்ப்ரேயர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கால்வாசிக்கு நான் வந்து மில்க் ஃபில் பண்ணியிருக்கேன். தென் மீதி இருக்க ஃபுல் பாட்டிலையுமே நீங்கள் வாட்டரில் வந்து ஃபில் பண்ணிடுங்க.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு நேச்சுரல் ஃபெர்டிலைசர். இந்த மணி பிளான்ட், மணி பிளான்ட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பிளான்ட்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சூப்பராக வந்து க்ரோத் ஆகும். இதை வந்து நீங்கள் டெய்லியும் வந்து பிளான்ட் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே இதுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா லீவ்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி அடிக்கடி பூச்சி பிடிக்கிறதெல்லாம் இருக்காது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா மில்கில் வந்து நிறையா கால்சியம் விட்டமின்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து க்ரோத்தும் ரொம்ப ஈஸியாக வந்து அதுக்கு ப்ரொமோட் பண்ணும். இது வந்து ஒரு 1 week வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் மில்க்கை, ஏன்னா ரொம்ப நாள் வந்து மில்க் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அடிக்கடி இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்ல ஃபெர்டிலைசராக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபெர்டிலைசர் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி தான் எனக்கு வந்து பிளான்ட் இந்த அளவுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லீவ்ஸும் வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஃபெர்டிலைசர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். தென் இன்னொரு நேச்சுரல் ஃபர்டிலைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலோ. ஆலோ வச்சும் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அந்த லீவ்ஸை. இப்போ ஆலோ வந்து உங்களுக்கு கத்தாலன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த மேலே இருக்க தோல் பகுதியை நல்லா வந்து சீவி எடுத்துருங்க. அந்த ஸ்கின்னை வந்து நல்லா நீங்கள் பீல் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நடுவில் அந்த ஜெல் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த ஆலோவேரா ஜெல், அதை வந்து ஒரு தனி பவுலில் வந்து நீங்கள் வந்து நல்லா செப்பரேட் பண்ணி வச்சுடுங்க. இப்போ அந்த ஜெல்லை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிக்விட் மாதிரி, ஒரு செமி லிக்விட் ஒரு ஜெல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதையும் கூட ஒரு ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் பாட்டில்ஸில் நீங்கள் வந்து அந்த ஆலோவேரா ஜெல்லை ஊற்றிட்டு மீதி எவ்வளோ உங்களுக்கு வருதோ அதில் வந்து நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் லீவ்ஸ் எல்லாம். தென் இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி வீட்டில் ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டு அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி செடியெல்லாம் வச்சுருப்போம். அதில் வந்து லீவ்ஸ்க்கு வந்து அடிக்கடி இந்த பூச்சி பிடிச்ச மாதிரி ஒயிட்டு ஒயிட்டாக இருக்க மாதிரிலாம் வரும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பைரி ஆன டேப்லெட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா பொடி பண்ணி அந்த செடியோட மண்ணில் நீங்கள் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த பூச்சியோட தொல்லைகள்லாம் கொஞ்சம் இருக்காது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து செம்பருத்தி செடிக்கு வந்து அந்த மாதிரி ஒன்று வந்துச்சு. எங்கள் பாட்டி சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணுங்க சரியாக போகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணோம், ரொம்பவே க்யூர் ஆகிடுச்சு லீவ்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி மணி பிளான்ட்ஸ்லாம் நீங்கள் வளர்த்தி உங்களுக்கு எங்கே வேணுமோ வீட்டில் ஒரு டெக்கராக எங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளேசஸ்லலாம் நிறைய நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி அழகழகான பவுல்ஸில் நீங்கள் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக கூட வைக்கலாம். பாத்ரூமில் கூட வைக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சன்லைட் இருந்தாலே போதும், இதுக்கு வந்து சூப்பராகவே இந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவுட்லுக்ஸ் பை நிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.